இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல் அடி எடுத்து வைப்போம். ஏன் ஃபஸ்ட்டு தவழும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு குப்புற கொடுக்கணும். அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு குழந்தை என்ன பண்ணும், மூணு மாத்தியில் என்ன பண்ணும், ஒரு குழந்தை வந்து தவறாது, தவழ்ந்து போகாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், மல்லாக்க கொடுக்கறது என்ன பண்ணும், குப்புற கொடுக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு ஸ்டெப்பு குப்புற படுத்தும் போது நகர ஆரம்பிக்கும். அப்புறம் தான் கொஞ்சம் வேகமாக தவழ ஆரம்பிக்கும். அப்புறம் தான் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்மி ஒரு கை கட்டில் காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நெய்ஸாக பிடிச்சிக்கிட்டு மேலே எழுந்திருக்கிற முயற்சி பண்ணும். அப்புறம் எழுந்திரிச்சு நிற்கும். எழுந்திரிச்சு நின்னதும் பிறகு தான் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். இது இந்த 7 வருஷம் ஆகும். இந்த குழந்தை எழுந்திரிச்சு நின்று நடக்கிறதுக்கு 8 மாதத்துலேருந்து 12 மாதம் ஆகும். ஒரு நிகழ்வு அப்படின்னா உடனே அந்த நிகழ்வு போய் உடனே அது பண்ணி பார்த்துட வேண்டாம், வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நடக்கும். ஏன் உடனே அது பண்ண வேண்டாம். எனக்கு என்னன்னா ஒரு குழந்த குழந்தை உடனே நடக்கலை அப்படின்னு நினைக்க வேண்டாம், நடக்க வச்சிடலாம். ஒரு கிரகம் இன்னொரு நிகழ்வை சேரும்போது உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அல்லது ஏழு லக்கண புள்ளி என்ன, மகரத்துக்கு அதிபதி என்ன, சனி பகவானுங்கிறது அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, இப்போ கட்டில்களை பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்கிது. அதில் உள்ள நட்சத்திர புள்ளி 10 வருஷத்துக்கு இயக்கக்கூடிய சனி பவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சனி பவன் எங்கே இருக்குது, மகரத்துலேருந்து மகரத்துலேருந்து எண்ணி சொல்லுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7. அந்த குழந்தை இப்போ என்ன பண்ணுது, கட்டில்களை பிடிச்சிக்கிட்டு அதிபதி நடக்குது. அப்போ 10 வருஷத்துக்கு அதிபதி நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நான் நல்லா இருக்கேன். ஓகே, அடுத்தது அந்த 10 வருஷமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நிறைய மாற்றங்கள் வரும். அப்போ வந்து 9 பேர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட போகிறாரு. அந்த 9 பேருங்கிறது யார் அப்படின்னா நட்சத்திர புள்ளி. அவர் யார், அப்போ இப்போ தான் அந்த லக்கணம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக முதல் நட்சத்திர புள்ளியா, உத்திராடம் 2 முதல் நட்சத்திர புள்ளி, கரெக்ட். அப்போ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன புள்ள, அந்த குழந்தை கையை விட்டுட்டு நடக்க ஆரம்பித்து குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டு. அப்போ உத்திராட நட்சத்திரம் அதிபதியார், சூரிய பகவான் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு, 8 இருக்கலாமா, கரெக்ட். அப்போ என்னென்னா அந்த குழந்தை என்ன பண்ண, குடு குடுன்னு ஓடுற குழந்தை இப்போ என்ன பண்ணுச்சு, வேகமாக ஓடுறதுக்கு நல்லா வளர்ச்சி பெற்று ஒரு 3 வயசு ஆகிட்டு இப்போ குழந்தை கிடுன்னு ஓடுமா, நிற்குமா, உட்காருமா, எழுந்திரிக்குமா, அதாவது ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றுறது முயற்சி பண்ணுமா, நல்லா மாட்டிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கு இப்போ. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது, உத்திரா நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டேன், 8 ஆதிபத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், குரு சூரியன் 8 இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன, சூரியன் 8 இருக்கிறது தீரா பிரச்சனை, கடன் வாங்க கொடுத்துரும். இப்போ போய் தேவையில்லாம் கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது, வா வான்னு கூப்பிடும். நிறைய சாப்பிடும், நிறைய சாப்பிட சொல்லும், நிறைய பிடிக்க சொல்லும், நிறைய அதை பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லும். அதெல்லாம் வேண்டாம், நான் அமைதியாக ஒரு 3 வருஷம் 4 மாதத்துக்கு உத்திரா நட்சத்திரம் எவ்வளோ நாளுமா போவோம், 4 மாதம். இப்போ அந்த குழந்தை நல்லா பெரிய பிள்ளையாகி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போய் படித்து இப்போ காலேஜ் போய் படிக்க போகுது. அவ்வளோக்கு வளர்ந்துட்டீங்க நீங்கள். ஏமா நான் இல்லைன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட இருக்குது, என்னால் முடியும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே வரணுமா, அப்போ தான் இன்னும் வேகமாக ஓட முடியும். நீங்கள் என்னால் முடியும்னு சொல்லிட்டு விடியாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.